ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பேசிக் கேக், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் பண்ணுறதுக்கு 4 முட்டையோட வெள்ளக்கருவை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். இது வந்து நல்ல சாஃப்ட் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக விஸ்க் யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணலாம். ஆனால் விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். மஞ்சள் கரு இருந்தால் முட்டை இந்தளவுக்கு நல்லா பொங்கி வராது. அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கருவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. சுகரை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா பவுடர் ஆக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 4 மஞ்சள் கருவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு 1 கப், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சல்லிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் வரும். இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1/2 கப் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிற பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக இது கூட 1/2 கப் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது உங்களுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து ஆயில் இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து அடியில் ஒட்டாமல் வரும். குக்கரில் பட்டர் ஷீட் பேப்பரையும் அடியில் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை குக்கர் உள்ள சேர்த்துருங்க. பேனை அடுப்பில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கரை வச்சுட்டு லோ ஹீட்டில் 35-40 நிமிஷம் வேகட்டும். விசில் போடாமல் குக்கரை மூடி வச்சுருங்க. 40 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் 1 குச்சி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது 10-15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கேக்கை வந்து வெளியெடுக்கலாம். கேக் லைட்டாக ஆறுனதும் கத்தியை வச்சு ஓரத்துலலாம் எடுத்து விட்டுடலாம். இப்போ இது மேலே 1 பிளேட்டை வச்சு கேக்கை வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். பாருங்க, கேக் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்ல ஒரு சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டீ கேக்காக கூட சாப்பிட்லாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்லாம் வச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ரெயின்போ ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.